இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இட்லி மிச்சம் ஆகிடுச்சிங்க. ஸோ அந்த இட்லி வச்சுட்டு நம்ம இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இட்லி வந்து இப்போ நல்லா நைஸாக நம்ம வந்து கையை வச்சு பிசைஞ்சிக்கணுங்க. இட்லி உப்புமாவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சிங்க, ரெண்டு பச்சை மிளகாங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க, எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வடை சட்டி வச்சாச்சுங்க, அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, அடுத்து வந்து மிளகாய் போட்டுக்கலாங்க. மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கலாங்க. நல்லா நைஸாக கட் பண்ணிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இட்லியிலே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டிருப்போங்க, அதனால் வந்து இது கம்மியாக உப்பு போட்டால் போடுங்க, அளவாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா உப்பு ஜாஸ்தி ஆகிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி வந்து கொட்டிக்கலாங்க. இட்லி இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்கோங்க. ஸோ அப்படி ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு இட்லி உப்புமா ரெடிங்க, சூப்பராக இருக்குங்க. இன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இட்லி மிச்சம் ஆச்சுங்க. ஸோ அதனால் அதில் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோங்க. நீங்கள் வேணால் கூட ஒரு நாலு இட்லி எக்ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இட்லி உப்புமா ரெடிங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தடக்கிற வரப்பில் போட்டுக்கலாங்க. சூப்பரான இட்லி உப்புமா ரெடிங்க.